நண்பர்களே, நான் விவேகானந்தன். இப்ப சமீபத்துல வந்து இந்த மாதிரி இந்த தலைப்புல வந்து நீங்க நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டே வரலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சார்பு இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா. சோ இந்தியாவுடைய தேவைக்கு இந்தியாவிலே வந்து பொருட்களை தயாரிக்கணும், அது போக அதிகமாக தயாரிக்கிற பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கறதா வந்து இந்த பர்டிகுலரான ஒரு திட்டம். சோ நம்ம சேனல்ல வந்து ரொம்ப சமீபத்துல வந்து ஆத்ம நிர்பார் ஆப் இனோவேஷன் சேலஞ்ச் கவர்மெண்டே வந்து நடத்தின ஒரு பர்டிகுலரான ஒரு திட்டத்தை பத்தி வீடியோவும் பண்ணியிருந்தோம். நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்க. பட் விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வரீங்க, மக்களை வந்து நிறைய பொருட்களை இந்தியாவிலே தயாரிக்க சொல்றீங்க, இதெல்லாம் ஓகே. பட் இங்க தயாரிக்கிற பொருட்களை வந்து வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது ஊக்குவிக்கிறீங்களா, இல்ல நீங்களே வந்து ஏதாவது பொருட்களை வந்து வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது வருது. அந்த கேள்விக்கான விடை தான் வந்து கவர்மெண்ட் இனேபிள்டு மார்க்கெட் பிளேஸ் ஜிம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த ஜென்னா என்ன, இது மூலமாக வந்து அந்த தொழில் முனைவோர்கள் அவர்களுக்கு பெரிய நன்மை என்ன, அரசுக்கு இதனால் என்ன நன்மை, அரசு இதை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ முதல்ல வந்து இந்த திட்டம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2016 வந்துருச்சு. ஸோ 2016 வந்து நிறைய அரசு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன அப்படின்ட்டு அரசுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க. இப்போ அது சொன்னோடனே வந்து அரசும் வந்து கேட்டுட்டு உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் தான் வந்து இந்த ஜெம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், அதாவது வந்து நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான இ காமர்ஸ் நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட். ஸோ இந்த அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வாங்குறோம், மக்களாகிய நம்ம தான் வாங்குறோம். யாரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ், ஸோ தொழில் முனைவோர்கள், கடைகள் விற்கிறவங்க, பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து விற்கிறாங்க. ஸோ ஒரு கேஸ் ஸ்டவ் தொடங்கி ஒரு லைட் பல்ப் வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்ஸில் விற்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஜிம். ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், கவர்மெண்ட் இனேபிள் மார்க்கெட் பிளேஸ், இதில் வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிடையாது, அரசு நிர்வாகம். ஸோ அரசு தான் வந்து வாங்குறாங்க, அரசு தான் கிளையன்ட்ஸ். விற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆட்கள் தான். ஸோ அதே பயர், அதே செல்லர்ஸ் தான் வந்து விற்கிறாங்க. ஆனால் வாங்குற கிளையண்ட்டில் மட்டும் மாற்றம், அது யார் அப்படின்னா, அரசு தான் வாங்குறாங்க. அரசு வாங்குறாங்களா, அப்படி அரசு அவ்வளோ பெரிய அரசா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, குறிப்பாக பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அவ்வளோ இருக்கு. இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டு வர பப்ளிக் செக்டார் நிர்வாகங்களும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கோல் இண்டியா லிமிடெட்ல தொடங்கி பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ்ல வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயில், அந்த ஆயில் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. குறிப்பாக ரயில்வேஸ் எடுத்துக்கோங்களேன், ரயில்வேஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து அதிகமாக வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தில் இந்த நம்ம இந்தியன் ரயில்வேஸும் வந்து ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, வந்து நிறைய லட்சக்கணக்கில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட தேவை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கு. ஸோ இப்போ இந்த அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிர்வாக நிறுவனங்கள், நிர்வாகம், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த கவர்மெண்ட் இனேபிள் மார்க்கெட் பிளேஸ் இவங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். இதில் வந்து ஆல்ரெடி நிறைய தொழில் முனைவோர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இதனுடைய நிலை, தற்போதைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்டுடைய ரொம்ப லேட்டஸ்ட்டாக அவங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் செய்யலாம், கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேலே வர்த்தகம் செய்யலாம், அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 59,000 கோடிக்கு வந்து வர்த்தகம் ஆல்ரெடி நடந்திருக்கு. 4.5 லட்சம் ஆர்டர்ஸ் வந்து இதில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பாக போயிட்டு தான் இருக்கு. அதுதான் இதனுடைய தற்போதைய நிலை. இதில் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க இப்போ வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணும்போது உங்களுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது தான் சப்ளை பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பொருட்கள் மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மை வந்து கண்டிப்பாக ஒரு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பிராண்ட் இமேஜ், ஸோ நம்ம பிராண்டுக்குன்னு ஒரு பெயர் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ தான் சொன்னால், அரசுங்கிறது பெரிய நிறுவனம், பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்கும், சிறப்பாக
செயல்படும் போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் தொழிலை விரிவடைகிறதுக்கு வந்து விரிவடைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுவே வந்து அரசுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வந்து இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு லோக்கல் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட தான் வந்து டெண்டர் கேட்க முடியும். பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த பொருள் வந்து இந்தியாவில் எங்கே சிறப்பாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆப் மூலமாக அவங்க பார்க்கலாம். இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நிறையா இப்போ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸிங்கில் அவங்களுக்கு வந்து பொருள் வந்து கிடைக்கும். குறிப்பாக உலக நாடுகள் இந்த ஆப்பில் பாராட்டப்பட வேண்டிய விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை பாராட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்குது. என்ன பொருளுக்கு வந்து விற்கிறாங்க, என்ன பொருளுக்கு அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரசுக்கு வந்து நல்ல விஷயங்கள். பட் இதில் வந்து குறிப்பாக ஒரு சில சிறப்பான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபீச்சர் நான் இதுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் ப்ரைசிங் அப்படின்னு ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த டைனமிக் ப்ரைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசுக்கு விற்கிறதுனால ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதில்லை. அரசே வந்து என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருட்களுடைய விலையை ஏற்றிக்கலாம் இல்லாட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரலாம். இப்போ என்னுடைய பொருட்களை நான் வந்து விற்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கவர்மெண்ட் எனேபிள் மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே வந்து எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய யூடியூப் சேனல், இதே பேரில் இருக்கிற அவங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோ மூலமாக ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஈஸியாக ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவஸ்டின்ஸ் கீழே போய் நம்ம போய் பார்த்தாலே வந்து இது என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி அதுவும் வந்து ஒரு சிமிலர் ப்ராசஸாகத்தான் இருந்து ஆகணும். ஸோ அது நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வர்த்தகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.